ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய பேர் நிஷாந்த். எம்ஓ ஜெஃபர் குமார் இருக்கார், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காலாப்பேட். ஓகேவா, இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நெட்ஒர்க்கிங்கோட பேசிக்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா, நெட்ஒர்க்கிங்னா என்ன? நெட்ஒர்க்கிங்னா என்னென்னா, குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை அதோட ஹார்ட்வேர்ஸ் இல்லை அதோட டிவைஸ் எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒன்று ஒன்று ஷேர் பண்ணுறதுக்கு, ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நெட்ஒர்க். ஓகேவா, நம்ம இதை இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், நெட்ஒர்க் யூஸ் டு கனெக்ட் டூ ஆர் மோர் கம்ப்யூட்டர்ஸ் கம்யூனிகேட் ஈச் அதர் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா இன்செக்யூர்லி. ஓகேவா, இப்போ வந்து நம்மகிட்ட ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு டேட்டா சென்ட் பண்ணணும்னா என்னென்ன இருக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு ரெண்டு சிஸ்டம்னா அதை நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸ் மூலயமா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வந்து இது செக்யூர்டாக இருக்கான்னு நம்ம வந்து நம்ம ஒரு ஒருத்தரையும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து நெட்ஒர்க்ஸில் வந்து முக்கியமான விஷயம் வந்து நாலு தான், அது என்னென்னா கனெக்ட் கம்யூனிகேட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் செக்யூர்டு. ஓகேவா, அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெட்ஒர்க் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து டூ வேஸ் இருக்குது, அது என்னென்னா ஃபிசிக்கல் நெட்ஒர்க் அண்ட் லாஜிக்கல் நெட்ஒர்க். ஃபிசிக்கல் நெட்ஒர்க்னா என்னென்னா ஹவு டு கனெக்ட் நெட்ஒர்க் ஃபிசிக்கலி. ஓகேவா, இது வந்து என்னென்னா அவுட் சைட்டில் வந்து செய்கிற விஷயம் வந்து எல்லாமே ஃபிசிக்கல் நெட்ஒர்க். ஓகேவா, இது வந்து நெட்ஒர்க் கேபிள்ஸ், நெட்ஒர்க் டிவைஸ் அண்ட் நெட்ஒர்க் டோப்பாலஜிஸ் அண்ட் டிசைன்ஸ், இது எல்லாமே வந்து அதில் அடங்கும். ஓகேவா, நம்ம வந்து நெட்ஒர்க் பண்ணி ஃபிசிக்கல் நெட்ஒர்க் பண்ணி முடிச்சதும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து லாஜிக்கல் நெட்ஒர்க். ஓகேவா, லாஜிக்கல் நெட்ஒர்க்னால் ஹவு டு கனெக்ட் கம்யூனிகேட் நெட்ஒர்க் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா இன்செக்யூர்லி. ஓகேவா, ஒரு கம்யூனிகேட் நம்ம வந்து ஒரு டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் செக்யூர்டாக பண்ணுறதுக்கு தான் வந்து ஓகே இது. ஓகேவா, இது வந்து நெட்ஒர்க் அட்ரஸ் மூலயமாகவும் நெட்ஒர்க் ப்ரோட்டோக்கால் மூலயமா தான் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நெட்ஒர்க் அட்ரஸ்னால் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கம்யூனிகேட் பண்ணுறது ஐபி அட்ரஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதே மாதிரி அதை வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ப்ரோட்டோகால்ஸ் மூலிமா தான் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா, அப்புறம் என்னென்னா நெட்ஒர்க், நெட்ஒர்க்னாலே கம்யூனிகேஷன். ஓகேவா, இது வந்து இப்போ வந்து டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, நெட்ஒர்க்ஸில் அதில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னா சிம்ப்ளெக்ஸ், ஆஃப் டியூப்ளெக்ஸ் அண்ட் ஃபுல் டியூப்ளெக்ஸ். சிம்ப்ளெக்ஸ், சிம்ப்ளெக்ஸ் என்னென்னா ஒன் வே கம்யூனிகேஷன். ஒன் வே கம்யூனிகேஷன்னா இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் டேட்டா வரும், திருப்பி நம்மளால் ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. ஓகேவா, இதுதான் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து டிவி அண்டு ரேடியோஸ். இப்போ வந்து நம்ம டிவியில் டிவிஸில் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் தான் நடக்குது, அதாவது அங்கேருந்து ஒரு டேட்டா மட்டும் தான் வருது, நம்ம திருப்பி எதுவும் அனுப்ப முடியாது. அதே மாதிரி தான் ரேடியோஸ்லேயும் அங்கேருந்து ஒரு டேட்டாஸ் நமக்கு கிடைக்கிது, இங்கே நம்மளால் எதுவும் திருப்பி அனுப்ப முடியாது, அதுதான் வந்து சிம்ப்ளெக்ஸ். இது ஆஃப் டியூப்ளெக்ஸ் வந்தால் டூ வே கம்யூனிகேஷன் பட் ஒன் வே டிரான்ஸ்மிஷன். ஓகேவா, இது வந்து ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கும், அதாவது இது வந்து ரெண்டு பேருமே மெசேஜ் டேட்டாஸ் அனுப்பிக்கலாம். ஓகேவா, ஆனால் ஒருத்தர் டேட்டா சென்ட் பண்ணக்குள்ள இன்னொருத்தவங்க வெயிட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொருத்தவங்க வந்து டேட்டா அனுப்ப முடியும். ஓகேவா, இப்போ அட் த சேம் டைமில் வந்து ரெண்டு பேருமே டேட்டா சென்ட் பண்ணாங்கன்னா அது வந்து கொலிஷன் ஆகிடும், அதாவது அந்த ஃபைல் டேமேஜ் ஆகிடும், யாருக்கும் யார் எந்த டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அது அங்கேயே முடிஞ்சிடும். ஓகேவா, இது வந்து ஆஃப் டியூப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த டேட்டா டேமேஜ் ஆகிறத வந்து கொலிஷன் சொல்கிறாங்க, நெட்ஒர்க் டிராஃபிக் ஆகுது. ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்து வாக்கி டாக்கி. இப்போ நம்ம வந்து வாக்கி டாக்கி நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒருத்தவங்க பேசக்குள்ள இன்னொருத்தவங்க வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பேச முடியும். இப்போ அட் த டைமில் இன்னொருத்தவங்க பேசுனாங்கன்னா நாய்ஸ் க்ரியேட் ஆகி யார் பேசுகிறதும் யாருக்கும் கேட்காது. ஓகேவா, இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா, ஆஃப் டியூப்ளெக்ஸ். அடுத்து என்னென்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஃபுல் டியூப்ளெக்ஸ்னால் டூ வே கம்யூனிகேஷன் அண்ட் டூ வே டிரான்ஸ்மிஷன். ஓகேவா, இது வந்து இப்போ இது ரீசெண்டாக இப்போ நடந்துகிட்ருக்கிறது தான். இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒரே டைமில் நாலு ஃபைலு இல்லை அஞ்சு ஃபைல் டவுன்லோட் பண்ணலாம், இல்லை சென்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா, அதேமாரி அந்த சைடு இருக்கிற பர்சனை வந்து நிறையா இது டேட்டாஸ் இது பண்ணலாம், சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம் அண்ட் டவுன்லோட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்.
ஓகேவா? இது வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ். இது எக்ஸாம்பிள் வந்து மொபைல் இன்டர்நெட். இப்போ இன்டர்நெட் வந்து இப்போ எல்லாருமே ஒரே சைட்டை ஒரே டைமில் யூஸ் பண்ணலாம், புரிஞ்சுங்களா? அது இப்போ அதே மாதிரி தான் வந்து மொபைல்ஸ்லையும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அதனால் வே டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா. இப்போ வந்து ஒரு டேட்டா இருக்குன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்புறம் வந்து டிரான்ஸ்மிஷன் ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் பவர் ஆர் கரண்ட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எல்லாமே எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமும் வந்து நம்ம வந்து பவர் இல்லைன்னா கரண்ட் மூலிமா தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஓகேவா? இதில் வந்து மூணு டைப் இருக்குது, ஏசி, டிசி அண்ட் டிஎஸ். ஏசினா அல்டர்னேட்டிவ் கரண்ட். அல்டர்னேட்டிவ் கரண்ட்னா இப்போ வந்து இது வந்து நம்ம முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? இதில் வந்து அனலாக் மாதிரி இருக்கும், மேலேயும் கீழேயும் ஏறி ஏறி இறங்கும். ஓகேவா? இதில் வந்து ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள். இதில் மேலே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ், கீழே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ். ஓகேவா? இப்போ வந்து இது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி வருது. ஓகேவா? இதை வந்து அல்டர்னேட்டிவ் கரண்ட். அடுத்தது டிசி கரண்ட், டைரக்ட் கரண்ட். டைரக்ட் வந்து ப்ளஸ்ஸு தனியாகவும் மைனஸு தனியாகவும் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ட்ரெயின் இருக்குன்னா இப்போ அதுக்கு மேலே ஒயர் போதில்ல, அது ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் தனித்தனியாக இருக்கும். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஓகேவா? இப்போ சப்போஸ் இதை வந்து நம்ம ப்ளஸ்ஸு ஒயரை நம்ம தொட்டுட்டோன்னா நம்மளை பிடிச்சி ஃபுல்லாக இழுத்துக்கும். இதே அல்டர்னேட்டில் வர ப்ளஸ் மைனஸ் அது வந்து கலந்து வர்றதுனால வந்து நம்ம லைட்டாக ஷாக் மட்டும் அடிக்குமே தவிர நம்மளுக்கு வந்து ஒன்றும் பண்ணாது. ஆனால் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஓகேவா? டிஎஸ்னால் வந்து டிஜிட்டல் சிக்னல், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இது ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து கீழே இருக்கிறத ஃபுல்லாக ஜீரோஸ், மேலே இருக்கிறத ஃபுல்லாக ஒன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா அனுப்புறோம்னா அது ஃபுல்லாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் எல்லாருக்குமே போவோம். ஓகேவா? டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போல் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னால் இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லணும்னா இப்போ டிவி, மொபைல்ஸ், லேப்டாப் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் டிஜிட்டல் சிக்னல் மூலமா தான் செயல்படுது. ஓகேவா? இது வந்து ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட் மூலமா தான் கம்யூனிகேஷன் வந்து ஏற்படுத்துகிறது. ஓகேவா? இந்த பவரை அப்படியே நம்ம நெட்ஒர்க்கிங் கொண்டு வந்தால் நம்ம வந்து டூ டைப்ஸாக பிரிக்கலாம். அது என்னென்னா ஒயர் நெட்ஒர்க் அண்ட் ஒயர்லெஸ் நெட்ஒர்க். ஒயர் நெட்ஒர்க்னால் பேண்ட் வித் சிக்னல் ஆர் பேஸ் பேண்ட் சிக்னல். ஓகேவா? இதில் வந்து எலக்ட்ரோமேட்டிக்ஸ் வழியாக தான் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? இந்த பேண்ட் வித் சிக்னல் வந்து டிராஃபிக் ஏற்ற மாதிரி ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இப்போ வந்து டிராஃபிக் எதுவுமே இல்லைன்னா டேட்டாஸ் வந்து சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது டிராஃபிக்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். ஓகேவா? இது வயர்லெஸ் நெட்வொர்க் வந்தால் இது வந்து ரேடியோ வேவ் மூலமாக தான் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவர் மூலமாக தான் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது. இதே நம்ம நல்ல ரேஞ்சு டவர் ஃபுல்லாக இருந்தால் டேட்டா வந்து சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதே நம்ம கொஞ்சம் எட்டாக இருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா?